இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பொருளோட அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு நல்ல தரமான ஆண்ட்ராய்டு டிவி குறைஞ்சது ஒரு 40,000 மட்டும் வரும். 40,000 ரூபாய் கொடுத்து ஆண்ட்ராய்டு டிவி வாங்கணுன்ற அவசியமே இல்லை. 1,850 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு டிவியில் உள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு ஒரு பாக்ஸாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பார்ப்போம். இதுதாங்க இந்த 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸோட பெட்டி. இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்கிறத நம்ம பாக்ஸ் மேலேயே போட்டிருக்காங்க. தேவையில்லாங்க பாஸ் பண்ணி படிங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஆண்ட்ராய்டு பாக்ஸாக இருக்குது. அது கீழே யூசர் மேனல் இருக்குது. அதை யாரும் இப்போ படிக்க போகிறதில்ல. அதுக்கு கீழே இந்த பாக்ஸை பவர் கொடுக்குறதுக்கு அது கீழேயே 5V அடாப்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ரிமோட்டு, பார்க்க நல்லா ஹேண்டியாகவே இருக்குது. நிறைய பட்டன்ஸ்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கூட ஒரு HDMI கேபிளும் வருது. ஃப்ரீயாக தாங்க வருது, பாக்ஸ் கூட தான் வருது. நம்ம வெளியில் போய் தனியாக வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம டிவியில் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். HDMI கேபிள் வந்து LED, LCD அந்த மாதிரி டிவிக்கு சொல்லிருக்க மட்டும்தான். இப்போ வந்து சாதாரண டிவியில் தான் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசையே வரும். அவங்க வந்து வெளியில் AV கேபிள் அப்படின்னு 3 pin உண்டு. அதை வாங்கி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம செட்டாப் பாக்ஸ் மாதிரி நல்ல கை கடக்குமாக நல்ல சின்னதாக இருக்குது. அதோட ஆண்ட்ராய்டு பாக்ஸோட சைட்லேயே 3 USB போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டில் நம்ம பென்ட்ரைவ் சொருகிக்கலாம். அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோட பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி கார்டு கேபிளோட பின்னு, அந்த பவர் கொடுக்கறதுக்கான ஒரு பின்னு, அதுக்கப்புறம் HDMI பின்னு, இந்த மூணும் அதுக்கு பின்னாடியே ஆண்ட்ராய்டு பாக்ஸோட பின்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோட சைடில் இருக்கிற USB போர்ட்டில் நம்ம கம்ப்யூட்டர் மவுஸை யூஸ் பண்ணி நம்ம கூட ஆப்ரேட் கூட பண்ணிக்கலாம். அந்த மவுஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு வசதியாக கம்ஃபர்டபுளாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். என்னப்பா இவன் என்ன வாயாலே சொல்லிகிட்டு இருக்கான், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம். பாக்ஸை முதல்ல பவர் கொடுக்குறதுக்கு அந்த அடாப்டரை கரண்டில் சொருகிட்டு அந்த பின்ன இந்த அடாப்டர் போர்ட்டில் சொருகி பாக்ஸுக்கு பவர் கொடுத்துடணும். நான் இப்போ உங்களுக்கு டெமோக்கு காட்டுறது LED டிவி தான். அதனால் நான் HDMI போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம AV கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் நம்ம உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணாலும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போது யூடியூப்பு, ப்ளே ஸ்டோரில் எது ஆப் ஏற்றினாலும் நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது நான் என் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ஆண்ட்ராய்டு போர்ட்டில் மவுஸ் கனெக்ட் பண்ணலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மவுஸை கூட நான் இப்போ உங்களுக்காக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபோனில் எப்படி ப்ளே ஸ்டோர் உண்டோ அதே மாதிரி இதுலேயும் ப்ளே ஸ்டோர் உண்டு. இந்த ப்ளே ஸ்டோர இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் இன்னும் இருக்கிற இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் காஸ்ட். அதாவது நம்ம ஃபோனை ஸ்க்ரீன் காஸ்ட்டு ஆப்ஷனில் போட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோனை டிவிலே பெருசாக பார்த்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸோ அல்லது வாட்ஸ்அப்போ கேமோ எதுனாலும் டிவியில் வர மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த பாருங்க கனெக்ட் ஆகிட்டு நம்ம இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கலாம்.
சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடுறது கூட இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நம்ம பெருசாக பார்த்துக்கலாம். இப்போது ஆன்லைன் கிளாஸ்லாம் நம்ம மேடம் நடத்துகிற லெசன்லாம் செல்லை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு கண்ணு வலிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் போட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்ணு வலியோ அல்லது நமக்கு வேறு ஒரு முதுகு வலி ஒன்றும் வராது. இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கிறனால உங்களுக்கு படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் கூட வரலாம். கலைஞர் டிவிலலாம் பென்ட்ரைவ் போட்டு பார்க்குறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று தான். ஆனால் இந்த பாக்ஸில் பென்ட்ரைவ் போட்டு நம்ம படமோ சாங்ஸோ ஃபோட்டோஸோ எதனாலும் நம்ம கலைஞர்களில் கூட பார்த்துக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வீட்டில் மட்டும்தான் செட் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்குன்னு தனியாக ஒரு அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டரை ட்ராவலிங் அப்போ காரோ வேனோ பஸ்ஸோ நம்மகிட்ட ஒரு டிஸ்பிளே இருந்தால் அந்த அடாப்டரை பவர் கொடுத்துட்டு இந்த 4K அல்ட்ரா பாக்ஸை நம்ம டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணால் போதும். ட்ராவலிங் அப்பவும் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்ச ஒரு டெமோ பீஸ் தான் இது. இது வந்து வெறும் 1GB ரேம் 8GB ரோம் அவ்வளோ தான். இதுலேயே நிறைய வெரைட்டியான பாக்ஸ்லாம் இருக்குது. 2GB ரேம், 3GB ரேம், செல்ல மாதிரி 4GB ரேம் வரைக்கும் இருக்குது. ஸ்டோரேஜும் 16/32 செல்லில் வர மாதிரியே எல்லா ஃபெசிலிட்டியும் இதுலேயும் வந்துடும். இந்த பாக்ஸ் பற்றி உங்களுக்கு வேற எதுவும் தெரியும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தூத்துக்குடியில் எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த பாக்ஸை வாங்கினா விருப்பப்பட்டால் கீழே தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டெலிவரி பண்ணுறது ரெடியாக இருக்கோம். சில பேருக்கு ஆசை இருக்கும் இந்த பாக்ஸை நிறைய வாங்கி விற்கிறோம் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா டீலன்ற முறையில் நாங்கள் நிறைய ஆஃபர் தரோம். அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ அன்பாக்சிங் பண்ணலான்ருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட உள்ள அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.